அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார். அகமூரும் உனதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன். இறையேசுவில் நல்லவர்களே, முல்லா நஸ்ருதீன் வீடு தீப்பற்றி கொண்டது. அவர் தன்னை காத்துக்கொள்ள தன் வீட்டு கூரையின் மீது ஏறினார். வெப்பத்தால் தாக்கப்படுகிறார். அப்பொழுது அவருடைய நண்பர்கள் வீதியில் கூடி ஒரு கம்பளத்தை விரித்து பிடித்துக்கொண்டு அதில் குதிக்கும்படி கத்துகிறார்கள். முல்லா மறுக்கிறார், நான் குதிக்கும்போது நீங்கள் கம்பளத்தை அப்புறப்படுத்தி விடுவீர்கள், என்னை முட்டாளாக்கி விடுவீர்கள், உங்களை நான் நன்றாக அறிவேன் என்று சொல்லுகிறார். இது விளையாட்டல்ல, குழந்தை போல் பேசாதீர், குதியும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நஸ்ருதீன் மீண்டும் மறுக்கிறார், நான் உங்களை நம்ப மாட்டேன், கம்பளத்தை தரையில் விரித்து விடுங்கள், குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, புதுக்காலம் 15 வாரம் செவ்வாய்க்கிழமை வாசிக்கப்படக்கூடிய மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வசனங்கள் 20-24 வரை நாம் பார்க்கிறோம். கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும் பகுதிகளில் இந்த கதையில் வருவது போல நண்பர்கள் இந்த முல்லா நஸ்ருதீனை குதிக்க சொல்லி கம்பளத்தை விரித்தது போல 10 அற்புதங்களை அதிசயங்களையும் மத்தேயு நற்செய்தி 8-9 அதில் வாசிப்பது போல 5 அற்புதங்களையும் இந்த பகுதிகளில் தான் செய்கிறார். குறிப்பாக இந்த கப்பர்நாம் பகுதியில் மட்டும் செய்கிறார். இவற்றில் எதுவுமே நம்பாத இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளாமல் மனம் திரும்பாமல் பாவ வாழ்விலே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இறுதி நாளில் சோதோம் கொமோரா நகர் அடைய இருக்கின்ற அந்த தண்டனையை விட இந்த நகர்களுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். தொடக்க நூல் 6:1 பார்க்கிறோம். கடவுள் நோவாவிடம், எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதே கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வர்களுக்கும் ஆசீர்வழங்கி சொல்லுகிறார், பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று. யூதித்து நூலில் கூட 8:26 பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை புடம்பிடவில்லை, நம்மை பழிவாங்கவும் இல்லை, ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளவரை எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த 5 நாளில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்கள் காண நம்மை அழித்து விடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரையும் பாதுகாக்கவும் நம்ம எல்லாரையும் அழிக்கவும் ஆற்றல் உண்டு என்பதை யூதித்து சொல்லுகிறார். தொடக்க நூல் 18:20 பார்க்கிறோம், ஆபிரகாமிடமிருந்து வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும், அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர் என்று சொன்னார். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு முழுவதும் நாம் பார்க்கிறோம், எல்லார் வழியாகவும் இந்த உலகை ஆசீர்வதிக்கவே காத்திருக்கின்றார். மோயிசனிடத்துல சீனாய் மலையில் வைத்து 10 கட்டளைகளை கொடுத்து உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த கட்டளைகளை கடைபிடிக்கும் போது இத்தகைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் உண்டு என்று சொன்னாலும், மக்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் போனாலும், ஆபிரகாமோடு கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை கடவுள் என்னாலும் மறக்காமல் இருக்கிறார். அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். அதுதான் தொடக்க நூலிலே 19:29 பார்க்கிறோம், கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார் என்று. மக்கள் எவ்வளவுதான் பாவ வாழ்வில் மூழ்கி இருந்தாலும் ஆபிரகாமோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் மன்னித்து கருணையோடு அன்பு செய்து வழிநடத்தி வருகிறார். அதைதான் எசாயா நூலிலே 42:1-4 பார்க்கிறோம், அவரது ஊழியர் நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே,
எங்களது அனுதின வாழ்க்கையிலே நீர் செய்து வரக்கூடிய அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல செயல்களையும் உணர்ந்து அந்த செயல்களின் பொருட்டு உம் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழவும் இதனால் இறுதி நாளிலே நாங்கள் பெற இருக்கின்ற தண்டனையிலிருந்து விடுதலை பெற இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆமேன்.